எனக்கு அன்பானவர்களே, 2 சாமுவேல் 24:10 வாசித்து பாருங்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுது ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். தாவீதை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து, யுத்தமே இல்லை, மகிமையாக கர்த்தர் அவனை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, விசாசு தாவீதின் இருதயத்தை ஏவி ஜனங்களை லெக்கம் பார்க்க அவன் செயல்பட்டான். யோவாப் எவ்வளோ சொல்லி பார்த்தார், வேண்டாம் ராஜா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, லெக்கம் பார்க்க வேண்டாம், இது நமக்கு சாபம் ஆசீர்வாதம் இல்லை, அதுக்குரிய பலி செலுத்தணும்னு வேத பிரமாணத்தில் இருக்குது, பலி செலுத்திட்டு லெக்கம் பார்க்கணும். பலி செலுத்தவும் தாவீது செய்யலை, துணிந்து பலி செலுத்தாமல் அவன் லெக்கம் பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களை வாதித்தார். இவனுக்கும் வாதை, இவனும் வாதிக்கப்பட்டான். ஐயோ, லெக்கம் பார்த்துட்டோமே, பலி செலுத்தலை, கர்த்தர்கிட்ட கேட்கலை, ஆண்டவர் லெக்கம் பாருன்னு சொல்லலை, லெக்கம் பார்த்துட்டோம், கர்த்தர் ஜனங்களை அழித்தார், வாதித்தார், மிருகங்கள் செத்து விழுந்தது, அவன் பாவம் செய்தேன், மிகா பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், புத்தீனமாக நடந்துட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் தேவ தூதன் எல்லாவற்றையும் அழித்து சங்காரம் பண்ணி கொண்டிருந்த போது தேவதூதன்கிட்ட போய் சொல்ல, நான் தானே பாவம் செஞ்சேன், கையை நிறுத்தும் என்று சொன்னதற்கு பின்பாக, என்ன அழியும் என்று அர்ப்பணித்ததற்கு பின்பாக தேசத்தில் மரணம் நின்றது, மிருகம் மரிக்கிறது நின்றது. இன்றைக்கு அந்த ஒரு நாளின் களத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் தேவாலயம் கட்டப்பட்டது. ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, துணிந்து எதையாவது கர்த்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சிட்டிங்களா, பிசாசு ஏவிட்டானா, பாவம் செஞ்சிட்டிங்களா, புத்தீனமாக நடந்துட்டிங்களா, மாற அர்ப்பணிங்க. உங்களுடைய பெருமையை காட்டுறதுக்கு என்கிட்ட எத்தனை இருக்குது தெரியுமா, எத்தனை ஜனங்கள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ இடம், எவ்வளோ சபை, வேண்டாம், கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்களை மாற அர்ப்பணிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.